die. Why do you wanna move like that? Where you want going? Why you want to act like that? இதுக்கு வந்து நம்ம கீழேருந்து வந்த ரோடுங்க. இதிலிருந்து இந்த ஆர்பிமெண்ட்டில் இப்படி மேலே திரும்பி மேலே போனோம்னா இங்கே கோயில் இருக்குது. பக்கத்தில் தான் இருக்கேன். கோயிலும் இங்கே தெரியுதான்னு பார்ப்போம். இங்கேருந்து தெரியல, ஒரு சின்ன பில்டிங் அங்கே தெரியுது. பக்கத்தில் தான் எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒரு 200 மீட்டர் இருக்கும், 200-300 மீட்டர் இருக்கும் மேக்ஸிமம். நம்ம வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா பாலமலை ரங்கநாதரை போயிட்டு வந்து வணங்கிக்கலாம். அதாவது இங்கே இருக்கிற சில கிராமங்களை போய் பார்த்துட்டு வந்து ரங்கநாதர் கோயிலையும் போய் பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து இந்த வழியில் இப்போ போக போகிறோம். இங்கே ஒரு பில்டிங் தெரிய பாருங்கள். இது வந்து ஒரு கிராமம், என்ன கிராமம் பேரெலாம் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. போகலாம் வாங்க, போய் போகலாம். அப்படி நடக்கும் வர, அப்படி வரேன். இன்னும் முன்னாடி தான் இருக்கு வீடு. இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மலைகள் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அருமையான ஒரு பிளேஸ் தான், பிளேஸ்னு சொல்கிற கூட அருமையான கிராமங்கள், மலை கிராமங்கள். நம்ம பார்த்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் நிறைய மலை கிராமங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் சில மலை கிராமங்கள் இருக்குது. அதாவது சின்ன சின்ன மலைகள் இருக்குது, அங்கேயும் வந்து கிராமங்கள் இருக்குது, அங்கேயும் மக்கள்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மலை கிராமங்களை பார்க்குறக்காக நான் இப்போ வந்து வந்திருக்கேன். இந்த கிராமத்தோட பேர் என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. பாலமலை அரங்கநாதர் கோவிலுக்கு செல்லும் வழியில் வனப்பகுதிக்குள்ளே குடியிருப்பு பகுதிக்குள்ளே நுழைந்து செல்லக்கூடாது. அதாவது கோயிலுக்கு வர்றவங்க இந்த வில்லேஜ் வழியாக போய் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தோட பேர் என்ன ஒருத்தர் காணு. எல்லாம் அங்கங்கே வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த பக்கம் நிறைய இருக்கும் போல இருக்குங்க. கோயில் தெரியுதுங்களா? ஓ, இங்கே தெரியுது. ஆ, கரெக்ட், இங்கே கோவில் தெரியுது. இந்த இடத்துல கோவில் தெரியுது. கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நான் இருக்கேன். என்ன ஊர்னு தெரியல இது. போய் போய் பாட்டு வரலாமா? வண்டியை போய் ஆஃப் பண்ணுங்க, ஒரு அஞ்சு போய் போயிட்டு வரேன். அண்ணா இது என்ன ஊருங்க? பெரும்பதிங்களா? இங்கே எத்தனை ஊர் இருக்குங்க சுற்றி? 7 கிராமம் இருக்குங்க. 7 கிராமம் இருக்குங்களா? நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், சரி இந்த கிராமத்தில் பார்க்கலான்னு வந்தேங்க. 7 கிராமம் இருக்குங்களா? என்னென்ன ஊருங்க இப்போ பேர்? சரிங்க, பெருக்குப்பதி, புதூர், இது குஞ்சுப்பதி. சரிங்க. மாங்குழி, பசுமணி. ஆ, ஓ, இதில் போனால் குஞ்சுப்பதி, மாங்குழி, பசுமணி, ஒரு இதில் போனால், இந்த ரோட்டில் போனால். ஓகே, இதில் போனாங்க பெருக்கப்பதி, பெருக்கப்பதி போகிறீங்களா? எல்லாமே ரோடு இருக்கா? போகலாமா? மண் ரோடுங்களா? தார் ரோடு. டூலர் போகுமா? டூலர் போகலாமா? மண் ரோடு போங்க. சரி, சரிங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குங்க இந்த கிராமத்தில்? 25 வீடு இருக்குங்களா? ஓகே ஓகே. இங்கெல்லாம் என்ன தொழிலுங்க இந்த மலைக்கு மேலே உங்களுக்குலாம்? விவசாயம் இருக்குங்களா? ஓ, இங்க யானை நிறைய இருக்குங்களா? கேள்விப்பட்டேன் நான் இந்த பக்கம் யானை இருக்குன்னு சொல்லி. யானை எப்பவுமே இருக்குமா?
யானையை தொட்டு விவசாயம் பண்ண முடியாது, என்னென்ன பண்ண முடியாது? சரி சரி, இல்லை எப்போவுமே யானை வருமா? இப்போ பார்த்தோன்னா யானையை பார்த்தோன்னா அந்த சீசன் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்தோன்னா வந்து எங்கே வந்து சாப்பிட கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து இடம் மாறி மாறி போகணும்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி ஏதாவது சீசன் டைம் இருக்குதா இல்லை? இப்போவே இருக்குதுண்ணே. இப்போ இருக்குங்களா? இப்போ இந்த வெள்ளாமை டைம் தானே இப்போ? ஆ சரிங்க. இந்த டைம் வந்துருக்கு. ஓ ஓ, இந்த வெள்ளாமை டைம் பண்ணுற டைம் பார்த்து அது வந்துரு. ஓ அப்படிங்களா? இப்போ இதுக்கு ஒரு சீசன் இருக்குங்க. அந்த எப்போ வந்து விவசாயம் பண்ணுறீங்களோ அந்த டைம் பார்த்து வந்துருக்கீங்களா? விவசாய பூமி அவங்களும் சொந்தமாக இருக்கா இங்கே? ஆமாங்க, இல்லை பட்டா கொடுத்துட்டேன். அப்படியா, பட்டா பூமி இருக்குங்களா? ஓ, என்னென்ன இங்கே விவசாயம் பண்ணுறீங்க? ஆ, கொள்ளு, ராகி, அவரை, இதெல்லாமே. சரி சார், சரிங்க. சரி சார், சரிங்க. நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறையா பார்த்தோன்னா போய் பார்த்தோம்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சரி, இங்கே இருக்கிற கிராமங்களை பார்க்கலான்னு பார்த்தோன்னா வந்தேன். விவசாயம் பண்ணலாங்க. சரிங்க, யானை இருக்குங்க. சரி சார், எங்கே விவசாய பூமியில் இந்த பக்கம் எங்கே இருக்குங்க? எல்லாம் காடு தானே கீழே இந்த இந்த பண்ண இருக்குங்களா? ஓ, எல்லாம் காடு தான். சரி சார், சரிங்க. எல்லாருக்கும் பட்டா கொடுத்துட்டாங்க. லைன் போட்டு நீ போர் போட்டாங்கன்னா எதுவும் பண்ணல. ஓ சரி, சரிங்க. கிணறுல இருக்குங்களா? ஊருக்கு ஒரு கிணறு தானே. ஊருக்கு ஒரு கிணறா? ஓ, அந்த பொது கிணறு ஊருக்கு. அதுல இருந்து தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லைன் எதுவும் கொடுத்தா மோட்டர் எடுத்து வச்சு தண்ணி பாய்ச்சி பண்ண முடியுங்களா? ஆட்டுக்கு ஒரு போர் போட்டு கொடுத்தோம்னா? ஓ சரி சார், சார் சரி. இப்போ போர் போட்டு கொடுத்தா பண்ணலாம். சரி சார், சார். நான் உங்கள் பேருங்க? வெள்ளிங்கிறீங்களா? ஓகே. உங்கள் பேருங்க? சேகநாதன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு அண்ணா யூடியூப்ண்ணா? ஆமாங்கண்ணா, ஆமாண்ணா. யூடியூப் போய் இந்த மலை கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்கண்ணா. இந்த கிராமம்லாம் இந்த பாலமலைக்கு சுற்றி இருக்க கிராமங்களாம் பார்க்கலாம் வந்தேங்க. இங்கே நிறைய கிராமம் இருக்குன்னு பார்த்தேன். அதான் ஏழு கிராமம் இருக்குன்னு சொன்னாப்பிளிங்க. அதெல்லாம் சரி, இங்கே இருக்க கிராமம்லாம் பார்க்கலாம்னு வந்தேங்கண்ணா. சரிங்க அண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? நீங்க இதே ஊருங்களா? மாங்குழிங்களா? ஓ சரி சரி. இதுல எவ்வளவு தூரம் போனுங்க? மாங்குழி 3 கிலோமீட்டருங்களா? வண்டி போலாம்ல? டூ வீலர் சரிங்க. பார்த்து போலாம். பார்த்து போயிட்டு வரேன் கடைசி வரைக்கும். பார்த்து பாட்டு வரேங்க. மாங்குழி, அதுக்கடுத்து என்னங்க? பசுமணிங்களா? பசுமணி, பசுமணி போயிரு. அது எல்லாத்துக்குமே அதே மாதிரி ரோடு. பரவாயில்லையா? மாங்குழி ஓ, இந்த பக்கம் இருக்கிற 3 கிராமம், அந்த பக்கம் இருக்கிற 2 கிராமம், மொத்தமாக 7 கிராமம் எல்லாத்துக்குமே இங்கே ரேஷன் இங்கே வரணும். ஒரே கடை தான். ஒரே கடை தான். ஓ சரி சார், சரி. எல்லாம் நல்லா தான் வரணும். ரேஷன்லாம் இப்போ நல்லா கிடச்சிருது. அதெல்லாம் கிடச்சிருது. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா, ஒரு யூடியூப் சேனலில் காரமலேருந்து வந்திருக்கண்ணா. உங்கள் கிராமத்தை பார்க்கலாம்னு வந்தேங்கண்ணா. இந்த பாலமலை சுற்றி இருக்க கிராமங்களாக பார்க்கலாம்னு வந்தேங்கண்ணா. நான் உங்கள் பேருங்கண்ணா? பரவாயில்ல. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? முருகேஷுங்களா? சரி சரி. உங்களுக்கு என்ன தொழில் இருக்கீங்கண்ணா? தோட்ட வேலைங்களா? ஆடு மாடு மேய்க்கிறதா தொழிலுங்களா? சரி சரி. தோட்ட வேலைங்களா? சரி சரிங்க. தோட்டமலை உங்களுக்கு இருக்குங்களா சொந்தமா? கீழிங்க கோவனூருங்களா? ஓ சரி சரி. பண்ண முடியாதுங்க. சரி சரி. யானை நிறைய இருக்குங்களா இங்கே? அதாங்க. ஏன்னா இப்போ மேலெல்லாம் வந்து இங்கே போனேங்க, நீலகிரியில் வந்து கோத்தகிரி இதெல்லாம் போயிருந்தேங்க. அங்கெல்லாம் வந்து அந்த பலாப்பழ சீசன் மட்டும் தான் யானை வரும்னு சொன்னாங்க. மற்ற டைம்லாம் ஒன்றும் பெருசாக யானை இருக்குது. இந்த டைம் இருக்கும். ஓ, இந்த டைம் இருக்குங்க.
யானை மட்டும் இருக்குங்களா இல்ல வேற ஏதாவது யானை போக இந்த காட்டு பண்ணிகளா இல்ல இந்த பக்கம் இருக்குங்களா அந்த மாதிரிலாம் பண்ணி காட்டுக்குள்ள இருக்குங்க இருக்கு வரதில்ல ஓ யானை மட்டும் தான் ஊருக்குள்ள சரி சரி உங்களுக்கு ரேஷன் கடையெல்லாம் இருக்கீங்களா ரேஷன் நல்லா கிடைக்குதுங்களா ஓகே ரேஷனு கரண்ட் இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க ஓகே சரி 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 சரிண்ணா சந்தோஷம் அப்படியே ஊர் போய் பார்த்து வரேங்க வளர்க்கு இப்படி போகலாங்களா சரி பாருங்க எதுங்கண்ணா கண்டிப்பாக 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 அதனால தான் நான் அதாவது மெயினாங்கண்ணா என்னோடய சேனலில் பார்த்தோன்னா இந்த காரம்படை ஜெயிச்சிட்டுப்புண்ணா சொந்த ஊர் காரம்படை தாங்க அதாங்க அதாவது காரமடை ஜெய் ஸ்ட்ரிப் என்னோட பேர் வந்து ஜெயராஜுங்க JAIS ஜெய்சன் இருங்க காரமடை ஜெய்சன் கொடுத்தவன் என் சேனல் வந்துருங்க சரி 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 நல்லதுங்க நாளைக்கு பார்த்து வரேன் சரிங்க நீங்களே கட்டினதுங்களா மலைங்களா எங்கிங்கம்மா இந்த ஓ மலை தண்ணி வந்து இறங்கி வீடே ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்தனா எடுத்துருச்சிங்களா ஓ சரிங்க பாருங்க எல்லாம் ஓட்டு வீடு தானே கண்டிப்பாக கண்டிப்பாக டவர் இல்லைங்களுங்க டவர் கிடைக்காதுங்க காரமடையிலேருந்து வர்றேங்க இந்த பாலமலையை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் பார்க்கலாம் வந்தேங்க பாருங்க வீடெல்லாம் அதான் நீங்களே பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் சொல்லலாம்னு சொல்லி வந்திருக்கேங்க உங்கள் பேருங்க என் பேர் குமாருங்க குமாருங்களா உங்களுக்கு என்ன தொழில் எங்களா இங்கே கீழே பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பு மில்லு எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்க ஓ சரிங்க பொண்ணுங்க ஓ கிடைக்கிற வேலைக்கு போகிறீங்க நீங்கள் இந்த வேலை தான் கரெக்டாக சொல்ல முடியாது சொல்ல முடியாது கிடைக்கிற வேலை என்ன வேலை கிடைக்கதான் பண்ணுறீங்க சரிங்க இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது தொழில் பார்த்தா விவசாயம் அந்த மாதிரி ஏதாவது விவசாயம் போடலான்னா யானை தொழில் அதிகமாக யானை தொழில் தான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே யானை தொழில் தான் சொல்கிறாங்க யானை தான் பெரிய சரி சரி யானைங்க ரொம்ப அதிகமாக இருக்குங்களா அதிகமாக வந்து ஜாஸ்தி ஓ சரிங்க விவசாயம் பண்ண முடியாது பண்ணவே முடியாது போர் போட்டு கொடுத்து லைன் போட்டு கொடுத்தாங்கன்னா பண்ணலாம் ம் 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 ம்
அப்போ சும்மாலாம் இப்படி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண முடியாது, நீங்களாம் போட்டு பண்ண முடியாது. அதாங்க, சரி சரி சரிங்க. அண்ணா உங்களுக்குலாம் குழந்தைங்களா? இங்கெல்லாம் குழந்தைங்க, மூணு குழந்தை, மூணு குழந்தைங்களா? ரெண்டு பொண்ணு ஒரு பையன். பையன்களா? சரி. எல்லோரும் இங்கே தான் இருக்காங்களா இல்லை இங்கே தான்? எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. சரி 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 சரிங்க. உங்கள் கிராமத்து ஃபுல்லாக பாட்டு வரேங்க. கரெக்டாக இவ்வளோதாங்க, இது அவ்வளோதாங்களா? மொத்த கிராமம் இவ்வளோதாங்களா? மொத்த கிராமமே இவ்வளோதான். சரிங்க சரிங்க சரிங்க. எல்லாம் காசு போடுறதா கட்டணும் இல்லை? மொத்தம் வந்து 25 வீடுங்களா? ஆமாங்க, 25 வீடுங்க. அந்த சைடு ஒரு லைன் இருக்குது, அதங்க போய் பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். ஏ போகலாங்களா? அங்கேயே போயிடலாம். போகலாம் போகலாம் போகலாம். கவர் எடுக்கிறதுக்காக இந்த வீடு நாங்களே காசு போட்டு தான் கட்டினதுங்க. அப்படிங்களா? இப்போ நீங்கள் சொந்தமாக காசு போட்டு கட்டினதுங்களா? இந்த வீடு நாங்களே காசு போட்டு. சரிங்க சரிங்க சரிங்க. மழை வந்து இடிஞ்சு போயிடுங்களா? வீட்டுக்கு மேலே எல்லாம் ஃபுல்லாக அப்படியே செடி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்களா? இந்த வீட்டில் இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா? எப்படிங்க இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா வச்சுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்குது, வச்சு தான் இருக்கணும். சரி பாருங்க, அந்த அம்மா வீடுனா மழை வந்து அவ்வளோதானே? ஒன்றுமே இல்லைங்க, மழை வந்து அவ்வளோதானே? சரி சரிங்க. வெயில் காலத்துக்கு பிரச்சனை இல்லை, மழை வந்துன்னா ரொம்ப கஷ்டம். வெயில் காலத்துக்கு பிரச்சனை இல்லை, மழை வந்து அவ்வளோதான்? அதாங்க அதாங்க. மழை வந்து ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. என்ன எல்லாம் சொந்தமாக செஞ்சாங்களா? அண்ணா வணக்கண்ணா. காசு போட்டு தான் எல்லாமே, காசு போட்டு தான் கட்டினா. சரி சரி. அண்ணா காரமடையிலேருந்து வரேங்கண்ணா. காரமடையிலேருந்து பார்த்தனா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சரி, இந்த கிராமத்தெல்லாம் பார்க்கலாம்னு வந்தேங்க. நான் கிடச்சிருங்களா? சொன்னாங்களா? சரி இல்லை ஒன்று இருக்கிறதா எல்லாத்துக்கும். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நாய் வேணும். இதெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன இருந்துச்சு, காசு கொஞ்சம் போட்டு. சரிங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக அவங்களே. சரி சரிங்க. சொல்லி நான் நீங்கள் கொஞ்சம். அண்ணா உங்களுக்கு என்ன தொழிலுங்கங்களா? என்ன தெரியுமா? கீழே வேலைங்களா? என்ன என்ன வேலைங்க? எல்லாம் வேலை போவாங்க, தோட்ட வேலை போவாங்க. சரிங்க. மரம் வெட்டுறதுக்குங்க. சரிங்க. கோர்ஸ் எல்லாம் போகிறாங்க. எல்லாம் எந்த வேலை கிடைக்குதோ போகிறீங்க. அப்படின்னா இந்த வேலைன்னு சொல்லி யாருக்குமே சொல்ல முடியல. ஓ சரிங்க சார். சரிங்க. உங்களுக்கெல்லாம் இங்கே விவசாயம் பண்ணுற மாதிரி தோட்டமெல்லாம் இருக்குங்களா? ஓ தோட்டம் இருக்குது, யானைனால விவசாயம் பண்ண முடியும்? பண்ண முடிய மாட்டேங்குது. சரி சரிங்க. விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி, சோளா கம்பு இதை மாதிரிலாம் விதத்துட்டு தான் இருந்தாங்க. இப்பெல்லாம் இல்லைங்க. கூலி வேலைக்கு தான் இங்கே வந்து. இந்த கிராமத்தில் யாருமே பண்ண விவசாயம்லாம் பண்ணதில்லை. பசுமணியில் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க சரிங்க. கடைசி ஊர் மட்டும். சரி சரி சரிங்க. நான் உங்களுக்கெல்லாம் குழந்தைங்களா? உங்கம்மா குழந்தை இல்லைங்களா? சரி சரி ஓ சரி. நல்லா வரேங்க. ஆனால் இவ்வளோதாங்க, நான் இப்படி தான் வீடு. சரிங்க. இதோட அவ்வளோதாங்க, இதோட கடைசிங்களா? சரி. இந்த வீடுலாம் காசு போட்டு கட்டினாங்க. இதில் சொந்தமாக காசு போட்டு கட்டினாங்களா? சொந்தமாக காசு போட்டு தான் கட்டினாங்க. சரிங்க. இந்த வீடெல்லாம் அவங்களா கவர்மெண்ட்லாம் கட்டலாம், அவங்களும் காசு போட்டு தான் கட்டினா. சரி. இங்கே இருக்கிற வீடு பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்க வீடெல்லாம் சொந்தமாக காசு போட்டு கட்டினது. ஆமாங்க. இல்லை இதெல்லாம் பழைய வீடெல்லாம் அதெல்லாம் ரொம்ப மழை வந்தால் ரொம்ப மோசம். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. வெயில் காலத்தில் கொஞ்சம் தெரியாது, மழை காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதான் என்ன பண்ணு தெரியல. சரிங்க. போனோம். கிணறு இருக்குது, அவ்வளோதான். உங்கள் கிணறு இருக்குங்களா? இந்த அம்மா அப்படி இந்த வீடு போகும்போது அம்மா வீடு பாட்டு வரேன். அம்மா உங்கள் பேருங்கம்மா? தொட்டக்கா. தொட்டக்காங்களா? சரிங்க சரிங்க. இதான் உங்கள் வீடுங்களா? சரிங்க. வா நடங்க, உங்கள் வீடு பார்க்கலாம். எப்படி இருக்குங்க பார்க்கலாம்? பார்த்துக்கோங்க. இந்த அம்மா வீடு இப்படி தான். இதான் வீடுங்களா? ஒரே அம்மா தான். சரிங்க சரிங்க.
அந்த வீடும் தான் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான், பண்ண முடியாது. மழை வந்தால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஆனால் இந்த வீட்டில் ஆள் இருக்காங்க, ஆள் இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இதை விடுங்களா, சரி. அதை வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இங்கே இங்கே ஒரு வீடு இருந்துச்சேன், அதையும் எடுத்துட்டாங்க. ஓ, இங்கே இடிச்சு கட்டித்தரலைங்க. ஓ, சரிங்க சரிங்க. அவங்க வீடு தாங்க. சரிங்க. அப்போ எங்கள் வீடு முன்னாடி, சரிங்க, அதையும் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு கட்டித்தரலைங்க. ஓ, கட்டித்தரல, இடிச்சிட்டாங்க. நான் கட்டித்தரல, இடிச்சிட்டாங்க, கட்டித்தரலைங்க. ஓ, சரி சரிங்க. என்ன பண்ண முடியும், இங்கே கவர்மெண்ட் கட்டி கொடுத்தோம், இதெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்தீங்களா? இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு. சரி சரிங்க. இந்த மாதிரி வீடு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குங்களா, கவர்மெண்ட் கட்டி கொடுக்கல, கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், அதாங்க. சரிங்க, உள்ள எல்லாம் தண்ணி வந்துருங்களாம்மா, எல்லாம் வந்துரு. சரிங்க, சரி சரி சரிங்க, சரிங்க. ஓ, சரி, கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர் இருக்கிற கிராமத்தில் தான், அதாவது அடிப்படை வசதிகள்ங்கிறது மெயினாக வந்து பார்த்தோன்னா ரோடு, இருக்க வீடு, கரண்ட்டு, இதெல்லாம் வந்து ரேஷனு, இதெல்லாம் கண்டிப்பாக வேணுங்க. ஆமாம், இதெல்லாம் இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஆமாம், அந்த மாதிரி இங்கெங்கெல்லாம் கிடைக்கலையும் அந்த கிராமத்தெல்லாம் வந்து பார்த்து நிறைய பேருக்கு சொன்னோம்னா இந்த மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. சரி, ஏதோ ஒரு நல்லது நம்மளாம் கிடச்சதுன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. அப்படி தான் வந்து பண்ணிருக்கேன். சரி சரி, ரோடு வீடு, மற்றதெல்லாம் வந்து ரேஷன் இதெல்லாம் போச்சுன்னா ரோடு வீடு. சரி, நீங்களே பார்த்தலாம், கண்டிப்பா. இதோட ஊர் முடிஞ்சு. இது தண்ணி தொட்டிங்களா? தண்ணி தொட்டி, தண்ணியெல்லாம் நல்லா கிடைக்குதுங்களா? அதெல்லாம் ஓ, கிணறு தண்ணி தானுங்க, கிணறு தண்ணி தான். இப்போ வெளியிருந்தால தண்ணி எதுவும் வரதில்ல? குஞ்சுப்பதியிலேருந்து வருவீங்க. ஓ, சரிங்க. கோயிலேருந்து விடுவாங்க, கோயிலேருந்து விடுவாங்க. சரி சரி, தண்ணி பிரச்சனை இல்லை? இல்லைங்க, தண்ணி பிரச்சனை இல்லை. இந்த ரோடு ரெண்டு தான். அப்போ விவசாயம் பண்ண முடியாது, யானை தொந்தரானாலே மூணு விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ணி ஒன்றும் எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அதுதான் இந்த மூணு தான் பிரச்சனை. சரிங்க சரி சரி, வேற ஒன்றும் இல்லை. சரி, அதே ஜின்னி வாழை குட்டிக்கோ. இந்த மூணு பிரச்சனைங்கண்ணா, மூணு பிரச்சனை தான் ஜாஸ்திங்கண்ணா. அதாங்க அதாங்க, கண்டிப்பாக. இப்போ வீட்டில் ஆடு, ஆடெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்க போல இருக்கேன். எல்லாமே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களாம்மா இந்த வீட்டில்? நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா, தனியாக தான் இருக்கீங்களா? சரி சரிங்க. உங்களுக்குலாம் பசங்களாம்மா குழந்தை இல்லைங்களா? சரி, மருமகன் இருக்கிறேன். ஓ ஓ, மருமகன் இருக்காருங்களா, வெளியே இருக்காருங்களா? வீடு காட்டணுங்க. ஆமாங்க. ஓ, சரி சரி. நல்லா பேரனார் சாமி. எதுங்கம்மா? இதெல்லாம் பேரன் பேரங்கதாங்களா? சரி சரி சரி, நல்லது நல்லதுங்க. கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பாதியில அப்படியே நீ பட்டு அப்படியே போயிட்டேன். என்ன பண்ண முடியும், மழை காலத்துல ரெண்டு வீடு இருந்தனாலும் தெரியல. ஒரு வீடு இருந்து என்ன பண்ண, கண்டிப்பா நான் இடிச்சுட்டு போயிட்டேன்னா, இருக்கிற வீடு இடிச்சுட்டு போயிட்டேன்னா எங்க போயிருக்குது? சாமி, சரிங்க. சரிங்கண்ணா, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் அப்படியே வந்து பார்த்தேன்னா வந்து இன்னும் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் பார்க்குறேன். இதில் போனால் இதில் எவ்வளோ தூரம் போகணுங்க? பக்கம்தாங்களா? 10 நிமிஷம் போயிடலாங்களா? சரி சரி, இதில் போனால் 5 நிமிஷம், இதில் போனால் தூரங்களா? அது ரெண்டும் பக்கம்தான். சரி சார், இதில் வந்து போனால் 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது, 3 கிலோமீட்டர். இதில் போனால் இதுவும் பக்கம்தான், பக்கம்தான். 5 நிமிஷம், 10 நிமிஷம் போயிடலாங்களா? ஓ, ரெண்டு ஊர் இருக்குது. ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க இதில்லைங்க? பெருக்கப்பதி, பெருக்கப்பதி புதூர். சரி சார், சரிங்க, நல்லதுங்க. அப்படியே பார்த்தா அந்த கிராமத்தில் பாட்டு வர்றேங்க. அம்மா நல்லதுங்கம்மா, வர்றாங்கம்மா, நல்லதுண்ணா. சரிங்க சரிங்க, இந்த ஊரும் பக்கம்தான், இந்த ஊரும் பக்கம்தான். சரி சரி, பக்கத்து பக்கத்து ஊர் தான், ரெண்டு பக்கத்து பக்கத்து ஊர் தாங்களா?
மண் ரோடு தான் போகணும். பார்க்கல ரோடு எப்படி இருக்குன்னு அதையும் பார்க்குறேங்க. ஊர் போகிறதுனா தார் ரோடில் போயிடலாம். சரிங்க சரிங்க. மண் ரோடு தான் இதில் மண் ரோடு தான் இருக்குங்க. அப்படியே மண் ரோடு போனால் தான் ரோடு எப்படி இருக்குன்னு அதுவும் தெரியுங்க. அதே அந்த ரோடெல்லாம் எடுத்து அப்படியே போடுவாங்க. ரோடு போட்டு அங்கே போய் வந்து அங்கே இருக்க வீடுங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி போட்டோம்னா அப்போ தான் தெரியும். ஏன்னா எப்படி டெய்லி மக்களுக்கு போகிறாங்க வர்றாங்க. ஏன்னா ரோடு வசதி நல்லா இருக்குன்னா போகிறது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரோடு மோசம் பார்த்தோன்னா அதையும் தெரியணும் நம்மளுக்கு. ரோடு மோசமாக இருக்குது தெரியணும், அங்கே இருக்க வீடுகளும் தெரியணும், அங்கே இருக்க மக்களுகளும் தெரியணும். சரிங்க நல்லதுங்க.